ஸோ கைஸ், அன்எக்ஸ்பெக்டட் நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக நம்ம இதை வந்து நிறைய பேர் வந்து யோசிச்சிருப்போம், இந்த மாதிரி தளபதி அரசியலுக்கு வந்ததுக்கப்புறமா ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. பட் அது வந்து அவங்க சைட்லேருந்தே நம்மளுக்கு ஒரு நியூஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கல. என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நம்ம தளபதி விஜய் அவர்கள் பார்த்தோம்னா ஒரு புது சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. சேனல்லாம் யூடியூப் சேனல்லாம் கிடையாது, ஒரு டெலிவிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாராமா. அந்த டெலிவிஷன் பார்த்தோம்னா உண்மையான தகவல்களை, உண்மையான செய்திகளை பார்த்தோம்னா அந்த நியூஸ் சேனலை வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறதா சொல்லப்படுது. அதாவது நியூஸ் சேனல் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது, பட் அதில் பார்த்தோம்னா நியூஸ் அப்படிங்கிறது ஷேர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவல் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அது வந்து ஒரு புதிய தலைமுறை, அதுக்கப்புறமா தந்தி டிவி, பாலிமர் நியூஸ் அப்படின்ற மாதிரி, இந்த மாதிரி வெறும் நியூஸ் சேனலாக இல்லாமல் இந்த சன் டிவி, கே டிவி, ஜெயா டிவி இந்த மாதிரியான டெலிவிஷன் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நியூஸ் மட்டும் கிடையாது, என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற கேட்டகரியிலும் உள்ளே வந்துடலாம். ஸோ அதனால் பார்த்தோம்னா விஜய் அவர்கள் அதுலேயும் பார்த்தோன்னா கொஞ்சம் ஃபோக்கஸ் செலுத்தினா நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். வெறும் நியூஸ் சேனல்ஸ் அப்படிங்கிறது வேண்டாம். இப்போ நியூஸ் சேனல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பார்த்தோம்னா ஒரு கட்சிக்கு ஆதரவாக தான் பேசுவாங்க. இப்போ சன் டிவி டிஎம்கேக்கு ஆதரவாக பேசும், ஜெயா டிவி ஏடிஎம்கேக்கு ஆதரவாக பேசும், அதே மாதிரி தந்தி டிவி, பாலிமர் டிவி, புதிய தலைமுறை, இது எல்லாமே பார்த்தோம்னா ஒரு சில அரசியல் கட்சிகளுக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்கும், நியாயமாக பேசுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இப்போ தமிழக வெற்றி கழகம் பார்த்தோம்னா நியாயமான விஷயங்களும் நியாயமான நியூஸையும் பார்த்தோம்னா எடுத்து ஷேர் பண்ண போகிறதா சொல்லப்படுது. கண்டிப்பாக இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், அது ஒரு நல்ல பாசிட்டிவான வைப் தான். ஸோ அதனால் அதை ட்ரை பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஆனால் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற கேட்டகரியும் உள்ளே இருந்துச்சு அப்படின்னா அந்த சன் டிவி மாதிரி பார்த்தோம்னா வேறு லெவல், டிஆர்பிக்காக அந்த சேனல் எங்கேயோ போகும், அந்த லெவலில் போய்க்கலாம். ஸோ அதனால் பார்த்தோம்னா பண்ணலான்னு தோணுது. ஸோ அது வந்து விஜயவர் தான் முடி பண்ணணும் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத. எந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணாலும் பார்த்தோம்னா அந்த குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். நிறைய சேனல்ஸ் பார்த்தோம்னா அந்த லோக்கல் சேனலோட ரொம்பவே டம்மியாக தான் இருக்குது. நிறையா ஒரு சில அஃபீஷியல் சேனல்ஸே பார்த்தோம்னா லோக்கல் சேனலோட ரொம்பவே டம்மியாக இருக்குது. ஸோ அப்படி இல்லாமல் ஒரு குவாலிட்டியாக இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும். அதையும் தாண்டி இந்த டிவிக்கு பார்த்தோம்னா இந்த தமிழில் பேர் வைக்கிறது, அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு நேமோட பேர் வைக்கிறது அப்படின்றதெல்லாம் இல்லாமல் என்சிலோட வைக்கலாம் அப்படின்னு தோணுது. இப்போ விஜய் டிவி அப்படின்னு ஆல்ரெடி ஒன்று இருக்குது. இப்போ தளபதி ரேனையுமே பார்த்தோன்னா விஜய் டிவி அப்படின்னு வைக்க முடியுமான்றது தெரியல, ஏன்னா ஆல்ரெடி ஒன்று இருக்கிறதுனால அதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. அந்த மாதிரி இல்லை அப்படின்னாலும் ஏதாவது இன்ஷியல் மட்டும் இருக்கிற மாதிரி வைக்கலாம். இப்போ டிவிக்கு அப்படின்னே கூட வைக்கலாம் இங்கிலீஷில், பட் வார்த்தைகள் வர மாதிரி, தமிழ் மொழியில் வார்த்தைகள் வர்ற மாதிரி ஒரு சேனலாக எல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அது அப்படி வந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக பெரிய அளவில் வந்தோம்னா அது மேலே இறவே ஏறாது. ஸோ அது வந்து ஒரு லோக்கல் சேனல் மாதிரி ஆயிரும், அதனால் அப்படி இல்லாமல் இருக்கிறது நல்லது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா கேப்டன் டிவி அப்படின்னு ஒன்று வச்சாங்க விஜயகாந்த் அவர்களுக்கு, அந்த டிவி இருக்கிறதே தெரியல. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு இன்சில் சம்மந்தப்பட்டது டிவிக்கே அப்படின்னு வச்சா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும், அதே வச்சுக்கலாம். ஸோ அதனால் விஜய் அவர்கள் இதில் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னு நல்லாயிருக்குன்னு தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நியூஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.